இஸ்லாம் இறை தூதர் நபிகள் திருமகனாரும் இந்த உலக மக்களுக்கு கொடுத்துள்ள கொடை மகத்தானது. நபிகள் பெருமகனாரின் பெருமைகள் சொல்ல சொல்ல தீராதவை. ஒரு நாள் ஒரு ஏழை இறை தூதர் நபிகள் பெருமகனாரை சந்தித்து வருகிறார், சந்திக்க வருகிறார். அவர் நபிகள் பெருமகனாருக்கு திராட்சை பழங்களை அன்பின் வெளிப்படாய் வழங்குகிறார். அதை மகிழ்வோடு பெற்றுக்கொண்ட நபிகள் பெருமகனார் ஒன்றாக அந்த திராட்சை பழங்களை சுவைக்க தொடங்கினார். அவரை சுற்றி இருந்த மக்கள் யாருக்கும் வழங்காமல் நபிகள் எல்லா பழங்களையும் அவரே உண்டு முடித்தார். அந்த பழங்களை கொடுத்த ஏழைக்கு ஏக மகிழ்ச்சி. அவர் நபிகளுக்கு நன்றி சொல்லி விடுபட்டு செல்கிறார். இப்போது அருகில் இருப்பவர்கள் நபிகள் பெருமகனாரை பார்த்து கேட்கிறார்கள், நபிகள் பெருமகனாரே, அந்த ஏழை தந்த திராட்சை பழங்களை அருகில் இருக்கும் யாருக்கும் வழங்காமல் தாங்கள் மட்டுமே உண்டதன் அர்த்தம் என்ன என்று கேட்கிறார்கள். நபிகள் பெருமகனார் பதிலளிக்கிறார், அவர் கொடுத்த பழங்கள் அனைத்தும் நானே உண்டேன். காரணம் என்னவென்றால், அந்த ஏழை மனிதன் கொடுத்த திராட்சை பழங்கள் மிகவும் புளிப்பானவை. ஒருவேளை அவற்றை நான் உங்கள் கையில் யாருக்காவது கொடுத்திருந்தால் அந்த புளிப்பு சுவையால் நீங்கள் முகம் துளித்திருக்க கூடும். அது அந்த ஏழை மனிதனின் உணர்வுகளை காயப்படுத்திவிடும். அதனால்தான் அவற்றின் புளிப்பு சுவையை பொறுத்து கொண்டு நானே அவற்றை உட்கொண்டேன். அந்த மனிதரும் மகிழ்ச்சியோடு சென்றார். அவர் அன்புதான் முக்கியம். அவர் உணர்வுகளை எந்த விதத்திலும் நான் காயப்படுத்த விரும்பவில்லை. எவ்வளவு அற்புதமான செய்திகள்! தன் மீது அன்பு கொண்டிருக்கும் மனிதனின் மனம் புண்படக்கூடாது என்பதற்காக துன்பங்களை கூட இன்பமாய் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம்தான் இறைமை. பிறர் படும் துன்பத்தை தானும் அனுபவித்து அறிந்து சக மனிதனின் துயரினை களைவதற்கு பாடுபட வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்த ரமலான் நோன்பு நமக்கு கற்பிக்கிறது. ஒரு சில கட்சிகளைப் போல சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமாக பேசி பொய்யான வாக்குகளை சொல்லி சிறுபான்மை மக்களை ஏமாற்றுகின்ற இயக்கமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். உங்களோடு உண்மையான அன்போடு, உரிமையோடு, உணர்வோடு தோல் கொடுக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். எங்களது கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது ஒருவர் இம்சிகளை போன்றது, அதை யாராவது மாற்ற முடியாது. எங்களது இனிசியல் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோர் வகித்தது. அந்த வழியில் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலனாய், உற்ற தோழனாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே திகழும். இந்த கொள்கை என்றென்றும் மாறாது. கூட்டணி என்பது அவ்வப்போது அரசில் ஏற்படுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைக்கப்படும். அதே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள்லாம் அந்த கூட்டணி கட்சியுடைய கொள்கை ஏற்பது அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கைப்படிதான் எப்பொழுதும் நாங்கள் செயல்படுவோம் என்பதை உறுதிபட தெரிவிக்கின்றேன். எனவே சிறுபான்மை மக்களின் உண்மை பாதுகாவலராக நாங்கள் உங்களோடு என்றென்றைக்கும் உறவாக நிற்போம். எல்லாமல்ல இறைவனின் அருள் இந்நாளில் எல்லோருக்கும் நிறைவாக அருள்பட பிரார்த்திக்கின்றேன். இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு கடைபிடிக்கின்ற எனது இதய நேசிற்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது அன்பை தெரிவித்து, புனித நூலான திருக்குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்தில் தமிழ்நாட்டில் தீமைகள் ஒழிந்து நன்மைகள் மீள நாம் எல்லோரும் இறைவனை வேண்டுவோம் என உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்.